ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூடியூப் சேனலுக்கு வரக்கூடிய ஃபேக் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். கூகுள் குரோமில் யூடியூப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் யூடியூப் ஸ்டுடியோன்ற அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே தான் நம்ம சேனலோட கம்ப்ளீட் டேட்டா பேஸே நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல் காப்பிரைட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே நம்மளோட கண்டென்ட்டை இல்லை நம்மளோட வீடியோஸை வேறு யாராவது போஸ்ட் பண்ணியிருந்தாலோ, இதில் பார்த்தீங்கன்னா சப்மிட் ஏ காப்பிரைட் டேக் டவுன் ரிக்வஸ்ட்டை நம்ம கொடுத்துக்க முடியும். இதனால் அவங்க நம்மளோட வீடியோஸை ஈஸியாக ரிமூவ் பண்ணிப்பாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு வரக்கூடிய காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். நம்மளோட சேனலுக்கு ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு. அண்ட் எந்த வீடியோஸ்க்கு வந்திருக்கு, எந்த கண்டென்ட்டை யூஸ் பண்ணதால் நமக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்கன்றத இங்கே அவங்க கிளியராக நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோவுக்கு எந்த கண்டென்ட்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன்றத இங்கே கிளியராக சொல்லியிருக்காங்க. நான் ஒரு வெப்சைட்டை இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வீடியோவில் நான் எந்த ஒரு வெப்சைட்டையும் நான் யூஸ் பண்ணலை. இது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டுட்டோரியல் வீடியோ தான். எனக்கு 100% ஷியூராக தெரியுன்றதால செலக்ட் ஆக்ஷனில் சப்மிட் ஏ கவுண்டர் நோட்டிஃபிகேஷன்றத சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் 100% ஷியூராக இது உங்களோட வீடியோ தான் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கவுண்டர் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களோட கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் 90 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு ரிமூவ் ஆகிடும். அண்ட் எல்லா செட்டிங்ஸும் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்டர் கான்டாக்ட் இன்ஃபோ அப்படின் இருக்க இந்த ஒரு செட்டிங்ஸில் நம்மளோட கம்ப்ளீட் டீட்டெயிலை இங்கே கொடுக்க போகிறோம். நம்மளோட ஃபுல் லீகல் நேம், அதாவது நம்ம சேனல் நேமோ இல்லை நம்மளோட சர்நேமோ எதுவுமே இதில் கொடுக்கக்கூடாது. நம்மளோட ஃபுல் லீகல் நேமை தான் இங்கே கொடுத்துருக்கணும். அண்ட் ஃபோன் நம்பரை இதில் மஸ்டாக கொடுத்துருக்கணும். இதில் ரெக்கார்ட்னு கொடுத்துருக்க எல்லா காலம்லேயும் நம்மளோட கம்ப்ளீட் அட்ரஸ் அண்ட் ஸ்ட்ரீட் அட்ரஸ் அண்ட் கண்ட்ரி எல்லாமே சூஸ் பண்ணியிருக்கணும். இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்றத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் நமக்கு இருந்துச்சுன்னா உடனே கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் 3 கவுண்டர் நோட்டிஃபிகேஷனை நான் போட்டுட்டேன், எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அண்ட் உங்களோட சேனலோட மெயில் அட்ரஸை இங்கே கொடுத்துக்கோங்க, வேறு ஏதோ பர்சனல் மெயில் அட்ரஸை கொடுக்காதீங்க. அதனால் கூட இந்த கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஜெக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. எல்லா டீடைல்ஸும் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் நம்மளோட ஃபைனல் பார்ட். இங்க தான் நம்மளோட டீடைல இங்க கொடுக்க போறோம். அண்ட் இந்த மாதிரி ஒரு நோட்ஸை நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நோட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் போஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ என்னோட வீடியோ தான், இது நான் எந்த ஒரு கண்டென்ட்லேருந்தும் எடுத்து யூஸ் பண்ணலன்றதை தான் நம்ம இங்கே அவங்களுக்கு மென்ஷன் பண்ணி அனுப்ப போகிறோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா காப்பிரைட் டிஸ்க்ளைமரோட நோட் தான், அந்த நோட்டை தான் நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே கொடுத்துருக்க செக்பாக்ஸ் ரெண்டுத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ரிக்வஸ்ட் வந்து 100% கம்ப்ளீட்டடாக இருந்துச்சுன்னா உங்களோட ரிக்வஸ்ட்டை வெறும் 10 டேஸில் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அண்ட் இங்கே சிக்னேச்சர்ன்றிருக்க இந்த ஒரு காலமில் கரெக்டான நேமை நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பேஜில் என்ன நேமை கொடுத்துருக்கீங்களோ அந்த நேமை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கேப்ஸில் கூட நமக்கு இதில் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கரெக்டாக பார்த்து கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 டேஸில் நமக்கு இந்த ரிக்வஸ்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். அண்ட் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா ரிமூவல் ரிக்வஸ்ட்லேருந்து நமக்கு எடுத்துருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளோட வியூஸ் எல்லாமே நமக்கு திரும்ப கிடச்சிரும். அண்ட் கம்ப்ளீட்டாக உங்களோட மெயில் அட்ரஸ்க்கு ஒரு மெயில் அவங்க கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெக்ஸ்ட்லைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.